வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி கண்காட்சி பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு நாள் முடிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்குங்க. நாலு நாள் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி கண்காட்சி நடந்துகிட்ருக்கு. நேராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க, என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, எந்த மாதிரி மிஷின்ஸ் எடுத்தால் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அதோடய காஸ்ட் எவ்வளோ வருது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபிலே வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்திருக்கு. புதுசு புதுசாக என்னென்ன மிஷின்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்காட்சியில் போய் பார்த்துட்டு நமக்கு எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இவி வெஹிக்கிளும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைட்டில் ஓடுற மாதிரி இருந்தது, இல்லை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஓட்டணும், கண்டிப்பாக யூவி வெஹிக்கிள் நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிபொருள் சிக்கனம், டீசல் அடிக்க தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபிக்கு வந்து புது வண்டிக்கெலாம் டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் 15,000ங்க. டேக்ஸ் கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னா 12,000 ரூபா கட்டினா போதும், இல்லாட்டி ஒரு 3,000 ரூபா ஃபைன் மாதிரி போட்டு 15,000 16,000 ரூபா வருதுங்க அவங்களோட சார்ஜோட சேர்த்தி, பெனால்ட்டியோட சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா to 16 ரூபாக்குள்ளே டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கட்டிக்கலாம். புது வண்டி எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக லைஃப் டேக்ஸ் கட்டி தான் எடுக்கணும். ஆல்ரெடி வண்டி வச்சுருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கலாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, அப்படி இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டேட்டில் கட்டிட்டீங்க அப்படின்னா 10 ரூபா கட்டுவீங்க, இல்லை பெனால்ட்டி போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் 12,500 கட்டுவீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டேட்டில் கட்டிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா 13 ரூபா கட்டினா போதும். பெனால்ட்டியோட கட்டினீங்கன்னா 15,600 வருதுங்க. கரெக்டாக ஒரு 16 ரூபா இங்கே கூலியோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ரூபா வாங்குகிறாங்க. இதுதான் வந்து ஜேசிபிக்கு வந்து டேக்ஸ்னு வருதுங்க. அதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டுது, இயரும் காட்டுது லைஃபும் காட்டுது, நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஜேசிபிக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு, அதாவது பழைய வண்டிக்கெலாம் எடுத்த வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 15 ரூபா 16 ரூபா கட்டிட்டாவே அதுக்கு வருஷம் டேக்ஸ் கட்டிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது வண்டி எடுக்கிறதுக்கெலாம் வந்து லைஃப் டேக்ஸ் கட்டி எடுத்துக்கிறாங்க. பெங்களூரில் பாருங்கள் கண்காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா விதமான வண்டி வந்திருக்குங்க. புல்லு வந்திருக்கு, அப்புறம் ஏசிஇ வந்திருக்கு, பாப்கேட் வண்டி வந்திருக்கு, டாடா ஹிட்டாச்சி வந்திருக்கு, நிறைய வண்டி வந்திருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த வண்டியெலாம் வந்திருக்கு, என்ன மாதிரி மிஷின்ஸ் அடுத்து எதிர்காலத்தில் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி கண்காட்சிக்கெலாம் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாலேஜ் வளர்த்திக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஷின்ஸ் இருக்குது, மினி எக்ஸ்வேட்டர், பேக்கோ லோடரு, லோடர், எக்ஸ்வேட்டர், நிறைய விஷயங்களை பார்க்கலாங்க. அங்கே நம்ம ஸ்கேட்டர் நிறையா நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் லோடரு, அதான் அதாவது இந்த மாதிரி கண்காட்சிலாம் போகும்போது என்னென்ன வண்டி வண்டிலாம் இருக்குது, நம்ம ஏரியாவில் என்ன வண்டி யூஸ் பண்ணலாம். இப்போ ஜேசிபி பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபி எடுக்கிறோம், மணிக்கு 1,200 ரூபாய்க்கு ஓட்டுறோம், அது லாபம் நஷ்டம் நடக்கும் நமக்கு தெரியுதுங்க. புது புது வண்டி எடுக்கும்போது ஸ்கிட் லோடெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மிங்க. புது வண்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிட் லோடுக்கெலாம் நம்ம வந்து விலை வந்து நிர்ணயிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு லாபம், இவ்வளவு என்ன சொல்கிறது, இவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளவு லாபம் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 1,500 ரூபா 2,000 ரூபா இந்த மாதிரி நம்ம நிர்ணயிக்கலாம். இந்த மாதிரி புதுசு புதுசாக தொழில்நுட்பங்களை இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபத்தை பேஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா நம்மளும் வந்து தொழிலில் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐடியா பண்ணுங்கள், கண்காட்சி கண்டிப்பாக யாராவது போய் பார்க்க முடியுமோ கண்டிப்பாக போய் பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஜேசிபி விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி, ஜேசிபி போடுறதுக்கு ஃபைனான்ஸ் வசதி வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.